ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இரவு வேலைகள், அதாவது நைட்டு நம்ம என்ன டின்னர் செய்ய போறோம்னு தான் பார்க்க போறாங்க. என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு. இப்போ முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன், வெந்துட்டு இருக்குதுங்க முட்டை. முட்டை குழம்பு இட்லி தாங்க செய்ய போறோம் நைட் டின்னர். பாருங்க, விளக்கேற்றி வச்சாச்சு, சிஸ்டர்ல ஆயிடுச்சிங்க, விளக்கேற்றி வச்சாச்சு. வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்க போறேன். நான் டெய்லி விளக்கேற்றுறதுனால நான்வெஜ்லாம் செய்வேங்க. வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, கடாய் வச்சாச்சு, கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, கல்பாசி எல்லாம் சேர்த்துருக்கேங்க. சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சேர்க்குறப்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, பட்டை லவங்கம் எல்லாம் இதாகி வந்தாச்சு. இப்போது ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த டைமில் ஒரு மூணு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு பத்து அளவு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கசகசா, இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் குழம்புல. பாருங்க, எப்படி வெங்காயம் தக்காளி வதக்கி நல்லா சைடில் எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சிக்கன் குழம்பு மசாலா, மூணு ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூளுங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. பாருங்கள், குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டாச்சு, அது கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் ஒன்றும் அரைக்கலை, முட்டையும் போடலை. இந்த டைமில் என்ன செய்ய போகணும்னா, உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துருக்கேங்க. சூப்பராக இருக்குங்க. முட்டை குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா கொதிச்சு வரட்டு. தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தாங்க முட்டை நம்ம போடணும், இப்போயே போட வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சு தானே வச்சுருக்கோம். அதனால் பாருங்க, குழம்பு பார்க்கலாம், நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உப்பெல்லாம் குழம்புக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சுங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா, பாருங்கள், முட்டையை நல்லா வேக வச்சு நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த முட்டையெல்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்போ தான் மசாலா நல்லா ஊறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. குழம்பு ரெடி. பாருங்கள், முட்டை எந்த முட்டையுமே வேஸ்ட் ஆகல, அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மாதிரியே மஞ்சள் கறெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சு. இட்லி தோசைக்கு ஜம்முன்னு இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தூவிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக கொத்தமல்லி தூவியாச்சு. குழம்பு டேஸ்டியான மட்டன் சிக்கன் சுவையில் சூப்பராக இருக்குங்க இந்த முட்டை குழம்பு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசையோட சாதத்தோட எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்குங்க. ரெடி ஆயாச்சு. இனிமேல் இட்லி ஊற்ற வேண்டியதான். பசங்க டியூஷன் போயிட்டு வந்தோடனே ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட வேண்டியதான். இட்லிலாம் ஊற்றி வச்சாச்சு, அவ்வளோதாங்க. இன்னும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பசங்களும் வந்துடுவாங்க, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க. வந்தோடனே எல்லாம் சாப்பிட வேண்டியதாங்க. பசங்க டியூஷன்லேருந்து வந்தாச்சு, அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட போகிறோங்க. பாருங்க, இட்லி அதோட்டை பார்த்திங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு வச்சு அப்படி சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு இந்த முட்டை குழம்பு செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். இதுதாங்க என்னோடய நைட் டின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.